ஸோ வியூவர்ஸ், ஹலோ கிட்டி அப்படின்னு ஒரு டாய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் டாயாக இருக்கும். எல்லாரும் குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடக்கூடிய ஒரு டாய். ஸோ அதில் நிறைய வந்துட்டு டாய்ஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கதையில், இப்போ நான் சொல்ல போகிற கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஹலோ கிட்டி டாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வரும். சாரி, நான் இதை சொல்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். ஸோ வீக் ஹார்ட்டாக இருக்கிறவங்க இந்த கதையை கேட்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே என்ன ஆகுது, ஆஃபாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்கில் ஒரு பொண்ணு, 14 வயசு பொண்ணு, ஓடி வர அழுதுகிட்டே ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேய் வந்து ஃபுல்லாக ஒயர், எலக்ட்ரிக் ஒயரை சுற்றிக்கிட்டு ரத்தம் ஒழுக ஒழுக ஒரு பேய் வந்து என்னை துரத்திக்கிட்டே வருது, என்னை வந்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வரான். இதை கேட்ட போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க, என்னம்மா நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப, இல்லைனா வந்து ஒரு பேய் படம் பார்த்துட்டு தூங்கியிருப்ப, அதனால உனக்கு இந்த மாதிரி பேய் கனவாக வருது, இதுக்கு நீ இங்கே வரக்கூடாது, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் பார்த்த கனவுல வர பொண்ணை நாங்கள் தான் கொலை பண்ணோம், நீங்கள் இங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த போலீஸ்காரங்களை. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போகிறது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து 1999 நடக்குது. கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்க போலீஸ் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு மர்மைட் மாதிரி இருக்கக்கூடிய ஹலோ கிட்டி டாயில் அந்த தலைப்பகுதி, ஒரு பொண்ணோட மண்டை ஓடு வந்து அந்த ஹலோ கிட்டியோட அந்த தலகாணி வரைக்குள்ள, அந்த பொம்மையோட தலகாணி வரைக்குள்ள மறைச்சி வச்சு அது அந்த மர்மைட் பொம்மை அதில் இருக்குது. ஸோ இதை பார்த்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த தலைப்பகுதியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஓடு, மண்டை ஓடு, அதுக்கப்புறம் அந்த தோல் அதெல்லாம் வந்து மிக்சப் ஆகி ரத்தத்தோடு இருக்குது, தாங்க முடியாத துர்நாற்றத்தோடு இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இதை கொலை பண்ணப்பட்ட பொண்ணு யார் அப்படின்றது விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் இந்த பொண்ணோட பேர் ஃபேன் மேன் இ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு 1975 வருஷம் பிறந்த பொண்ணு, 15 வயசு வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜில், ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, தனியாக தான் வளர்ந்துருக்கா. 15 வயசுக்கு அப்புறமா உன்னை இங்கே ஆர்ஃபனேஜில் வச்சுக்க முடியாதுமா, இங்கே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வெளியில் வந்தால் யாருமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ட்ரக் அடிக்ட் ஆகிடுறா, நிறைய போதைப் பொருள் எடுத்துக்கிறா, எடுத்துகிட்டு அவளுக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியல, அதனால ப்ராஸ்டிடியூட் பண்ணுறா. பண்ணிட்டு இப்படியே இருக்கும்போது அவளோட கிளைண்ட்டில் ஒருத்தரை வந்து அவள் 1996 கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் அவளுக்கு குழந்தையும் பிறக்கு. ஓகே, நம்மளோட லைஃப் இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகுது, நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பம் கிடச்சிருக்கு, இதை நம்ம எப்படியாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற சமயத்தில் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு ட்ரக் அடிக்ட் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பழையபடி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போ பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சத்தமாக வருது அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணுறா, இவ சொல்லி பார்க்குறா, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கல. ஸோ குழந்தைய எடுத்துகிட்டு அவள் அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு பிரிஞ்சுட்டு வந்துடுறா. பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இவளுக்கு காசு இல்லை, திரும்ப வந்து அவளுக்கு வந்துட்டு வேலை செய்யணும், அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நைட் கிளப்பில் போயிட்டு வேலை பண்ண ஆரம்பிக்கிறா. அங்கே போயிட்டு அவள் வேலை பண்ணும்போது அவளுக்கு வந்துட்டு திரும்பவும் பழையபடி கிளைண்ட்ஸ் தான் வராங்க. கிளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ தான் வராரு ஃபேன் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர். ஸோ அந்த கேங்ஸ்டர் வந்து இவளோட கிளைண்ட்டாக இருக்கிறாரு. போயிட்டு அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேங்ஸ்டர் சான் மேனோட வாலெட்லேருந்து, அந்த பர்ஸ்லேருந்து இவ என்ன பண்ணிடுறா, ஒரு 4000 ஹாங்காங் டாலர் வந்து எடுத்துடுறா, அவருக்கு தெரியாமல் எடுத்துடுறா. இதுதான் அவள் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் அவர் ஏற்கனவே ஒரு கேங்ஸ்டர், ஸோ இவ தான் எடுத்துட்டான்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு, நீ அந்த எடுத்த 4000 ரூபாய்க்கு எனக்கு 16000 வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த 4000 இவ உடனே திரும்ப கொடுத்துடுறா, ஆனாலும் எனக்கு வட்டி பணம் வேணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதை வந்து நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. இவ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துட சொல்கிறாரு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த பொண்ணை ஃபேன் மேன் ஈயை வந்து ஃபுல்லாக ரெண்டு பேரையும் அவங்க கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து இவரோட அப்பார்ட்மெண்ட், இந்த கேங்ஸ்டரோட அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்களால எவ்வளோ முடியுமோ, அது நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி சித்திரவதைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு அவரோட அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பலாத்காரம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக அவளை யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கொடுமைப்படுத்தினதுக்கப்புறம் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அடுத்தது என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணோட உடம்புல கத்தியை வச்சு தோல் எல்லாத்தையும் வந்து கீறி விடுறாங்க. தோல் எல்லாத்தையும் கீறினதுக்கு அப்புறமாவும் ரத்தமாக ஊற்றுது அந்த பொண்ணுக்கு. ஆனாலுமே அவருக்கு வந்துட்டு அந்த 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 சைக்கோத்தனமான அந்த குணம் வந்துட்டு அடங்கலை. என்ன பண்ணுறாங்க, மெழுகு வேக்ஸ் எடுத்து அந்த உருக்குன வேக்ஸ் எடுத்து அந்த பொண்ணு அடிப்பட்ட இடத்துலலாம் வந்து ஊற்றி விடுறாங்க. அதுவும் பத்தாமல் பிளாஸ்டிக்கு மெல்ட் பண்ணி பிளாஸ்டிக் ஃபுல்லாத்தையும் உருக வச்சு அந்த பிளாஸ்டிக் எடுத்து அந்த பொண்ணோட ஊனில் அந்த காயத்தில் எல்லாத்தையுமே ஊற்றி விடுறாங்க. காலில் மெயினாக ஊற்றுறாங்க, ஏன்னா அப்போ தான் அந்த பொண்ணால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பண்ணி அதுவும் அடங்கலைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை வந்துட்டு கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு பஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணி எல்லாரும் வந்து சிரித்து ஜாலியாக அந்த பொண்ணை வந்து பஞ்ச் பண்ணி அடித்து அடித்து விடுறாங்க. அந்த பொண்ணு கத்துது கதறது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குது, யாருமே வரலை. ஏன்னா அவர் ஒரு கேங்ஸ்டர்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம். இதுவும் அடங்காமல் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த கேங்ஸ்டர் கடத்தி வச்சுருக்கார் இல்லையா சான்மேன், அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இந்த ஆஃபாங் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீனில் வந்து போனா இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவளுக்கு அடிப்பட்ட இடத்துலலாம் மிளகாவை நல்லா அரைச்சி ஃபுல்லாக அந்த காயத்துல எல்லாம் பூசி விடுறா, கண்ணுலெல்லாம் பூசி விடுறா. அவளுக்கு இன்னும் வந்துட்டு எரியுது, அவ கத்துறா. அந்த கத்தி கதறதை பார்த்து இவங்க நாலு பேரும் வந்து அப்படி சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கோவம் வந்து தனியில் என்ன பண்ணுறாங்க, மனித கழிவுகளை கொண்டு போய் அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் வேற வழி இல்லாமல் சாப்பிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை 30 நாள் வரைக்கும் அந்த பொண்ணால் சர்வைவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்தும் போயிடுது. இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப பாவப்படுறாங்க. எதுக்காகனா அந்த பொண்ணு இறந்துடுச்சேன்னு இல்லை, இவ்வளோ சீக்கிரம் இறந்துடுச்சே, இன்னும் நம்ம வந்து கொடுமைப்படுத்தியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை வந்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு வேக வைக்கிறாங்க, பாயில் பண்ணுறாங்க. அது வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணால் அதை வந்து தூக்கி போட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ஸ் எல்லாம் அது பண்ணி கட்டி தூக்கி போடுறாங்க பேக்கில் போட்டு. அந்த தலையை மட்டும் தலையையும் அந்த தோலையும் சதையும் வந்து வேக வச்சு அந்த ஹலோ கிட்டி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஹலோ கிட்டி கவரில் போட்டு அந்த டாய்க்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணி அதை வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ கொடுமை அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ யாராலையுமே மனுஷனால் நினச்சி பார்க்க முடியாத கொடுமை அந்த பொண்ணு அனுபவிச்சுனதாலேயோ என்னமோ தெரியல. அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆஃபாங் சொல்கிறா இல்லையா, இந்த ஆஃபாங்கன்ற பொண்ணை வந்து பேயா வந்து பயமுறுத்தி இருக்கிறா. எனக்கு வந்துட்டு நீ போய் இங்கே நடந்தது எல்லாத்தையும் போலீஸில் சொல்லலைன்னா நான் உன்னை இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அந்த ஒயர் அந்த எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் கட்டி அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒழுக ஒழுக அந்த ரத்தம் ஒழுக ஒழுக அந்த பேயாவே வந்து அந்த பொண்ணை பயமுறுத்தி அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னதுனால தான் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இது வெளியவே வந்தது. ஸோ அதுக்கப்புறமா அட்டாப்சியெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அட்டாப்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த எலும்புங்களை வச்சு தான் அட்டாப்சி பண்ணாங்க. ஸோ அட்டாப்சி பண்ணதில் இந்த மாதிரி அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்களை சார்ஜ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அப்போ 14 வயசு, ஆஃபாங் சொல்கிற பொண்ணுக்கு. அதனால் அவங்க மேலே கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாமல் வார்னிங் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இந்த பொண்ணுக்கு நடந்த சித்திரவதை. இந்த சித்திரவதையில் அந்த பொண்ணு இது இந்த பொண்ணு மரணத்துக்கு அப்புறமாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஒரு உருவம் தெரியுது. நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்டெப்ஸில் அந்த படிக்கட்டில் அந்த ஓரங்களில் வந்து அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்கும், அழற சத்தம் கேட்குது, அந்த பொண்ணை நான் அங்கே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒருத்தராக அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அமானுஷ்யங்கள்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2012 அந்த அப்பார்ட்மெண்ட்டையே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லுத்தையுமே இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஹோட்டல் கட்டிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, மிக கொடுமையான ஒரு அநீதி. ஸோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.